unit 1 nature of physical world and measurement in the lesson la iniki namba enna paaka porom pathinga na parallax method already namba triangulation method and radar method na enna endradha paathutom iniki parallax method paakala okay first of all parallax method na enna endradha paakkaradhukku munnadi parallax na enna abindradha namba therinjikanum okay adukku munnadi indha method ah edhukku use pannonradhu romba romba avasiyam indha method ah edhukku namba use பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஒரு அப்சர்வருக்கும் ஒரு டார்கெட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சுனா அந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பாரலாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிப்போம் இது பாருங்க பிளானட்ஸ்ல இந்த பிளானட்ல இருந்து அந்த பிளானட் வரையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாரலாக்ஸ் மெத்தட் தான் ஓகேவா சோ ஒரு அப்சர்வருக்கும் ஒரு டார்கெட்டுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைவு தூரம் இருக்கு அத நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாரலாக்ஸ் மெத்தட் சரி ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட வந்து எப்படி யூஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கறாங்கன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பாரலாக்ஸ்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாரலாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் apparent change in the position of object with respect to the background of the observer okay va so inga enna wordings kuduthirukangalo adha da na ungalku diagrammatic la potturken inda diagram a gavaninga or object irukku ipo na anda object a enna panna pora appadina enoda left hand side a ipdi vande anda object a paaka pora appa anda object enakku innavu konjam chinna da irka maari irukku odeni marubadiyum paathutu inda pakkam vandi enoda right hand side a na nokki inda object a na paaka pora okay va so appdi paakum bodhu object konja perusa irukku appa enoda position maarum bodhu anga irukka koodiya object சின்னதாவும் பெருசாவும் தெரியுது ஓகேவா சோ இத தான் அப்பரன்ட் சேஞ்ச் அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகே நம்மளோட பொசிஷன்னால அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ வித்தியாசம் உனக்கு தெரியுது அப்படினா அத நம்ம பாரலாக்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ ஆப்ஜெக்ட் இஸ் seen from different position நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடா நோக்கி பார்த்தா அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடா நான் நோக்கி பார்க்கறேன் அப்ப என்னோட ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் தெரியும் இது அதோட பொசிஷன்ல கொஞ்சம் சின்னதா உன்னை பாக்கும்போது கொஞ்சம் பெருசா அப்படிங்கற ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படிங்கறத நாம சொல்றோம் சோ இதுதான் பாரலாக்ஸ் இப்போ ஒரு क्वेश्चन வரும் உண்மையிலே அப்படி தெரியுமா அப்படி இருக்குமா அப்படிங்கற ஒரு क्वेश्चन தெரியும் அப்ப இப்படி கா பாக்கும்போது ஆப்ஜெக்ட் சின்னதாவும் அப்படி கா பாக்கும்போது பெருசாவும் உண்மையிலே இருக்குமா இல்ல கடையாது ஆப்ஜெக்ட் என்ன சைஸ் ஷேப்ல இருக்கோ அப்படியே தான் இருக்கும் நம்ம பாக்கும்போது ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்து நம்ம பாக்கும்போது நம்ம பார்வையில அது அப்படி தென்படுமே தவிர பட் ஆப்ஜெக்ட் அதோட நேச்சுரலான சைஸ்ல தான் இருக்கும் ஓகேவா பாயிண்டியோ நான் மெஷர் பண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றத கால்குலேட் பண்ணலாம் சோ அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசிஸ் b அப்படினு நம்ம போடுவோம் இது வந்து நோன் டிஸ்டன்ஸ் ஓகேவா சோ இந்த நம்ம பொசிஷனை மாத்துறோம் பாத்தியா அப்சர்வர் பொசிஷனை நம்ம மாத்தும்போது அந்த ரெண்டு பொசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா பேசிஸ் b னு சொல்றோம் சோ இது வந்து தெரிஞ்சது அப்படினு சொல்றோம் ஓகே சோ அப்ப பாரலாக்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு கரெக்ட்டா சரி இப்போ இந்த பாரலாக்ஸை ஒரு மெத்தடா நம்ம ஹாக்கி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போறோம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்ன்றதை பாப்போம் ஓகே சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க சோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓ அப்படிங்கறது எழுதாச்சு சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு அப்சர்வர் தான் இருக்காங்க இப்போ நான் இருக்கேன் ஓகே சோ என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோட லெஃப்ட் ஐய க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட ரைட் ஐ மூலமா இந்த ஆப்ஜெக்ட்டை நான் பார்க்க போறேன் ஓகேவா அப்படி நான் பார்க்கறேனா அந்த பார்வையே லைட்ல போட்டேன் அடுத்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஐய நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ
வழியா நான் அந்த ஆப்ஜெக்ட்ட பாப்பேன். என்னோட பார்வைய ஒரு லைனா வரையாச்சு. சோ இது ரெண்டுமே என்னோட ஹை பாயிண்ட். ஓகேவா? சோ ஒன்னு லெஃப்ட் ஐ, இன்னொன்னு ரைட் ஐ. அப்படி நான் ஒரு ஒரு ஐ மூலமா ஒரே ஆப்ஜெக்ட்ட பாக்குறேன். அப்படி அந்த பார்வைய ஒரு லைனா நான் இங்க போட்டாச்சு. இன்னொன்னு ஒண்ணு நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும், இந்த ரெண்டு ஐக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கே தெரியும். சோ அதை நம்ம பேசிஸ் பி ன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? சோ இப்ப லெஃப்ட்ல இருந்து நீ அந்த ஆப்ஜெக்ட்ட பார்க்கும் போது ஒரு லைன், ரைட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட்ட பார்க்கும் போது ஒரு லைன். சோ இந்த ரெண்டு லைனும் ஜாயின் ஆயிடுச்சா? ரெண்டு லைனும் ஜாயின் ஆன உடனே இங்க ஆங்கிள் தீட்டான்றதை நம்ம போட்டுடலாமா? ஓகேவா? சோ ஆங்கிள் தீட்டா. சரி, இந்த ஆங்கிளை என்னன்னு சொல்றாங்கன்னா பாரலாக்ஸ் ஆங்கிள்னு சொல்றாங்க. ஆப்வியஸா இது பாரலாக்ஸ் னு அர்த்தம். இப்படி வெவ்வேறு திசையில இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்த்தா பாரலாக்ஸ், அதுல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் ஆப்வியஸா பாரலாக்ஸ் ஆங்கிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து நோ, நமக்கு தெரியும். ஒண்ணுல நீங்க உங்களோட ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ணிட்டு இதோட ஆங்கிள் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அப்ப ஆங்கிளும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்கணும், நம்மளோட ஹை பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த ஆப்ஜெக்ட் வரையும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட டார்கெட். சோ அதை கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஒரு சர்க்கிளா எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேவா? அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா இதை சுத்தி சர்க்கிள் நான் போட்டாச்சு. ஓகேவா? ஓகே, சோ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் வரையும் இருந்ததுனா அது என்ன அர்த்தம், ரேடியஸ் அர்த்தம். இந்த இடத்துல நான் ரேடியஸ r னு எடுக்காம x னு எடுத்துக்கேன். ஓகேவா? சோ அப்ப இந்த சென்டர்ல இருந்து எண்ட் வரையும் எப்படி எடுத்தாலும் அது என்னது, ரேடியஸ். சோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணிருக்கேன், r னு எடுக்காம x னு போட்டாச்சு. ஓகே, சோ டிஸ்டன்ஸ் बिटवीन l and r நான் b னு போட்டுட்டேன். ol or இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அத வந்து நான் x னு எடுத்தாச்சு. ஓகேவா? சோ புரிஞ்சுச்சா? இன்னொரு ஒரு क्वेश्चन, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள இங்க நம்மளோட அப்சர்வருக்கும் உள்ள இடைவெளி சேம் தான். ஓகே, என்ன வித்தியாசம், பொசிஷன் தான் மாறுது. இந்த பக்கம் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைட் பார்ப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ நான் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கும் இதுக்கும் ரேடியஸ்ன்றதுனால இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் போட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், parallel by perpendicular அப்படிங்கறத எழுதுவோம். சோ b by x. சோ இது எப்படி வந்துச்சு அப்படினா, நீங்க மேக்ஸ் ரீதியா கால்குலேட் பண்ணனும்னா யூ கேன் கால்குலேட். சோ இத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்ல எனக்கு மறந்துறோம் அப்படிங்கறவங்க parallax அப்படினா ஃபர்ஸ்ட் parallel போட்டுடணும், அடுத்து perpendicular போடணும். சோ parallel எது இருக்கு, b இருக்கு. perpendicular எது இருக்கு, x இருக்கு. சோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு b by x. ஓகேவா? இதுல எது எதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், தீட்டான்றதுக்கு எனக்கு வேல்யூ தெரியும், bன்றதுக்கும் வேல்யூ தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, சோ எதை நம்ம கால்குலேட் பண்ணணும், xன்றது தான் கால்குலேட் பண்ணணும். xன்றது என்னது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அப்சர்வர் டு தி ஆப்ஜெக்ட். சோ அதனால அந்த x டிஸ்டன்ஸ் னு சொல்றேன். சோ இப்போ நீங்க x கால்குலேட் பண்ணணும் அப்படினா தீட்டாவையும் b வேல்யூவையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, x இப்படி கொண்டு போயிடுங்க, தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஏன் x நான் அப்படி கொண்டு போறேன் அப்படின்னா xன்றது தான் எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ தெரியாதது அந்த பக்கமும் தெரிஞ்சதை இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிடும், x is equal to b by theta. இப்ப b value theta value போட்டு டிவைட் பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்சர்வருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும்ன்றது தெரிய வந்துடும். புரிஞ்சுச்சா?